எட்டு தோட்டக்கள் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீகணேஷ் இயக்கத்துல அதர்வா கண்ணா ரவி பிரியா பவனி சங்கர் ராதிகா ரவி போன்றோ நடிச்சு ராக் ஃபோர்ட் என்டர்டைன்மெண்ட் தயாரிச்சு யுவன் சங்கராஜா இசையமைச்சிருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படம் குருதி ஆட்டம் அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு மதுரையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க ராதிகா அவருடைய ரவுடிசத்தை பயன்படுத்தி ஏரியால கெத்து காட்டு வர்றாரு அவருடைய பையன் கண்ணா ரவி அவருடைய கபடி டீமுக்கும் அதர்வாவுடைய கபடி டீமுக்கும் திருவிழாவில் நடக்கிற மேட்ச்ல அதர்வா டீமு ஜெயிக்குது அதனால பிரச்சனையாக அதர்வாவை அரஸ்ட் பண்ணிடுறாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிறாரு கண்ணாரவி கண்ணாரவி இது பிடிக்காத கண்ணாரவியோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே கொள்ள பிளான் பண்றாரு இன்னொரு பக்கம் அதர்வா வேலை பார்த்துட்டு வர ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய நோயால அட்மிட் ஆகிற கண்மணின்ற சின்ன பொண்ணு கிட்ட பழகி க்ளோஸ் ஆகிறாரு அதர்வா அந்த பொண்ணையும் கொல்ல முயற்சிகள் நடக்குது இவ்வளவு பிரச்சனைகளை அதர்வா எப்படி சமாளிச்சாரு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அதர்வாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் குருதி ஆட்டம் படத்துடைய மீதி கதை படத்தோட பாசிப்ஸ் பார்த்தா நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் படத்துல மதுரை பயனா வர அதர்வா அவரை லவ் பண்ற பிரியா சங்கர் பணிசங்கர் ரவி ராதிகா ராதாரவினு எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க தினேஷ் புருஷோத்தமனுடைய சினிமாட்டோகிராஃபி ஒரு ஆக்ஷன் மூவிக்கு தேவையானதை அருமையாக செஞ்சிருக்கு வேற சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை படத்தில் நிறைய கிளை கதைகள் வருது நிறைய கேரக்டர்ஸ் வருது ஆனால் எந்த கேரக்டர்ஸுமே ஸ்ட்ராங்காக எழுதப்படலை எட்டு தோட்டங்கள் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீ கணேஷா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு யோசிக்க வைக்குது அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே லேகாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீன்ஸ் தான் கொஞ்சம் பயங்கரமாகவே லேக் ஆகுது அப்புறம் பழைய இவனை ரொம்பவே மிஸ் பண்றோம் ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சும் சாங்ஸ்ல சொதப்பினாலும் பிஜிஎம்ல மாஸ்க் கட்டுருவாரு ஆனா இந்த படத்துல ரெண்டுமே சொதப்பல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் மூவிஸ் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம் ஸ்கிரீன் பிள்ள கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேரக்டரைசேஷனை ஸ்ட்ராங்கா எழுதிருந்தா குருதி ஆட்டம் படம் ரசிக்கும்படியா இருந்திருக்கும் மொத்தத்துல குருதி ஆட்டம் ஏமாற்றம்